வந்து அதிகாலை எளிமை ஜெபிக்கணுன்னா பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு அல்லது அஞ்சுலேருந்து ஆறு உங்களுக்கு எது வசதியோ மைண்டில் தீர்மானம் பண்ணுங்க அப்போ அதுக்கு ஏற்றபடி முந்தின நாள் இரவு சீக்கிரம் படுக்கைக்கு போயிடணும் நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாலை ஜபத்தை தடுக்கிறதற்கு என்னென்ன உண்டோ சாத்தான அதை எல்லாம் செய்வான் சில சொல்லுவாங்க ஏன் காலையில் எளிமை ஜெபிக்கலை ராத்திரி ஒரு மணி வரைக்கும் விழிச்சிருந்தேன்னா விழிச்சிருந்து என்ன பண்ணீங்க பிஸ்னஸ் பண்ணிங்களா என்ன பண்ணீங்க என்ன பண்ணிங்க சும்மா உட்காந்துருக்கிறது சிலர் அப்போ தான் செய்தி அனுப்புகிறாங்களா அப்போ தான் ஷார்ட் பண்ணுறாங்களாம் யார் கூட ஷார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் காலை ஜப நேரத்தை கெடுப்பதற்கு சாத்தான் பண்ணுகிற ஒரு காரியம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அதை ஒதுக்கி வைக்கணும் தீர்மானம் எடுக்கணும் நாலு மணிக்கு எழும்பணுன்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் நான் படுக்கைக்கு போயிடணும் ஒரு தீர்மானம் சிலர் ஒன்று சொல்கிறேன் எங்கள் பிள்ளைங்க பன்னெண்டு மணிக்கு தான் விளையாடுது குழந்த ரெண்டு வயசு மூணு வயசு பன்னெண்டு மணிக்கு விளையாடுதான் ஒரு மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அதனால அதுக்கப்புறந்தான் தூங்க போக வேண்டியது இருக்குது நீங்கள் பெற்றோர் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் புத்தி இல்லாமல் இருக்கிறீங்க பிள்ளையை வளர்க்க தெரில டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள் எட்டு மணிக்கு பிள்ளை தூங்கணும் ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தை எட்டு மணிக்கு தூங்கணும் எதுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் விளையாட வைக்கிறீங்க நீங்கள் பண்ண தப்பு நீங்கள் விளையாட வச்சு பழக்கிட்டீங்க அதையே நீங்கள் சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து எட்டு மணிக்கு தூங்கணும் சிக்ட்டாக பழகி பாருங்கள் கொஞ்சம் நாளில் பிள்ளை பழகிறோம் எட்டு மணிக்கு கரெக்டாக தூங்கிறோம் நீங்கள் தான் கிட்ட தான் இருக்குது காரியம் உங்கள் ஜப நேரத்தை கெடுப்பதற்கு சாத்தானுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறான் நீங்கள் சாக்கப்போக சொல்கிறீங்க பிள்ளை ஒரு மணி வரைக்கும் விளையாடுது யார் விளையாட சொன்னது உங்கள் பிள்ளையை தூங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் எப்போ சாப்பாடு கொடுக்கணும் எப்போ ராத்திரி படுக்க வைங்க டாக்டர் சப்பி ஆலோசனை கேளுங்க குழந்தைகள் வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல அமெரிக்கா எல்லாம் போயிருக்கேன் ஸ்ட்ரிக்டாக இத்தனை மணிக்கு என்ன இத்தனை மணிக்கு பிள்ளைகள் படுக்க போயிடணும் படுக்கையில் அங்கே போய் ஜவமணி படுக்க வச்சிருவாங்க அவ்வளோதான் பழக்கத்தை நீங்கள் தான் உண்டாக்கணும் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தால் ஒரு மணி வரைக்கும் அதை சாக்கு போக்கு சொல்லி காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்குறது ஜப நிறத்தை பிசாசி திருடி கொண்டு இருக்கிறான் நிறைய விசுவாசிகள் நிறுவசாரமாக இருக்கிறீங்க அது குறித்து உணர்வில் அதிகால ஜபத்தை குறித்து நீங்கள் போக சொல்லி கொடுங்க இன்றைக்கி மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் இந்த வ இந்த இந்த கடைசி காலத்தின் ஆபத்துக்கு நீங்கள் தப்பணுமா ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுங்க அதிகாலை நேரம் ஆண்டவருக்குரிய நேரம் விடீர் காலையில் தேவனை தேடுகிற நேரம் பிள்ளைகளெல்லாம் சாக்குப்போக்க சொல்லாதேங்க ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க பிள்ளை எட்டு மணிக்கு தூங்கணும் ஆண்டு வரை நான் விடியர் காலையில் ஏழுமணி ஜெபிச்சு பாருங்கள் கத்துறதை உதவி செய்வார் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இன்னையிலேருந்து கவனம் செலுத்துங்க இல்லாட்டினா ஆண்டவர் வந்து கை வச்சிருவார் எங்கே கை வைக்கணுமோ அங்கே வச்சிருவார் ஆண்டவர் இன்றைக்கி பிஸ்னஸ் பிஸ்னஸ் விடிய காலை ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பணம் இருந்தீங்க இருந்தீங்களே உட்கார வச்சிட்டார்ல ஆண்டவர் சிந்திங்க இது யோசிக்கும்படி தேவன் கொடுத்த நாட்கள் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஆண்டவருக்கு எங்கே நேரம் வெறும் பிஸ்னஸுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நேரத்தையே கொடுத்து கொண்டு இருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எங்கே இதையோசிங்க இந்த நாளில் அதுக்கு தான் இந்த நாட்களை தேவன் தந்திருக்கிறார் ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த நாளை அதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த நாட்களில் நம்ம மனம் திரும்பணும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கொடுங்க அப்போ முந்தின நாளே ஆயத்தப்படணும் காலையில் நாலு மணிக்கு எழும்பணும் அஞ்சு மணிக்கு எழும்புனா முதல்ல அலாரம் ஆயிங்க கொஞ்ச நாள் அலாரம் வச்சிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டு வரையும் உங்களை எழுப்பிடுவோம் அந்த பழக்கம் வந்துடும் கரெக்டாக அந்த டைமுக்கு வெளிப்போ வந்துடும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக தெரியும் ராத்திரி ஆயத்த பைபிளை எடுத்து வச்சு சிலர் அஞ்சு நாலு மணிக்கு எழும்பி என் பைபிளை எங்கே வச்சேன்னே வீட்டையே கலவரம் பண்ணிடுவாங்க இவங்க ஜெபிக்க போகிறதுக்குள்ளே பைபிள் எடுத்து உங்கள் படுக்க பக்கத்தில் வச்சு கொள்ளுங்கள் காலையில் எழும்பி வாசித்து தியானித்து ஜெபிப்பதற்கு ராத்திரி ஆயத்தப்படுங்க ராத்திரியை மைண்ட் செட் வைங்க அஞ்சு மணிக்கு எழுப்பி நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணாண்டுவரே நாலு மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் ஆண்டு வரே கிருபத்தார்னு கேளுங்க கத்தர் கிருபை தருவார் ஆண்டு ஒரு பலன் தருவார் உங்களுக்கு உதவி செய்வார் கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு வர கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பழக ஆரம்பித்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும் பாருங்கள் ஆண்டு ஒரு அது நிமித்தம் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆசிர்வதிப்பார் ஒப்பு கொடுங்க காலையில உடனே ஒரு ஆயத்தம் பண்ணனும் என்னன்னா சிலர் படுக்கையில அப்படியே எழும்பி அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்கிற போர் வச்சு மூடிக்கிட்டே பண்ணுக்குட்டி ஜெபம் முதல்ல படுக்கை சுருட்டணும் அப்படியே